நேத்து பாஸ் வீட்ல அனிதா வந்து எவிக்ட் ஆயிருந்தாங்க அனிதா எஃபிக்டான முக்கியமான காரணம் ஆரியோட சண்டை தான் ஆரிய வந்து கோபமா தான் வந்து அனிதா வந்து வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க இதுதான் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க போன வாரம் வரைக்கும் அனிதாக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருந்தது ஆனா சடனா ஆரியோட சண்டை போட்ட அப்புறமா ஆரியோட சப்போர்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அனிதாவை சப்போர்ட் பண்றது நிறுத்திட்டாங்க அதனாலேயே அனிதா கொஞ்சம் லோவஸ்ட் ஓட்டிங் தான் வந்திருக்கு சோ வீட்டை விட்டு எவிக்ட் ஆயிருந்தாங்க இதை பத்தியான டிஸ்கஷன் தான் வந்து ஆரி வந்து ரம்யா பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அனிதா வீட்டை விட்டு வெளியில போயிட்ட அப்புறமா ஆரி வந்து ரம்மையா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அனிதா வந்து என் மேல செம் கான்ல இருப்பா தான் வந்து அவ வெளியில போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா ஆர் என்ன சொல்றேன்னா சைக்காலஜிக்கலாவே அனிதா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் போர்காஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து கேம் ஆடுறாங்க அது வந்து கவனிச்சு பார்த்தா தெரியும் அண்ட் அனிதா பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்லக்கூடாது பேசுவேன் அப்படின்னு வந்து நம்மள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்த தவறுகள் ஏதாவது நம்ம சொன்னோம்னா அது வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு தான் பாப்பாங்க அனிதா சோ அனிதாவோட தவறுகளை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டை தான் வந்து அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க சோ அவளோட தவறுகளை யாருமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது கூடாது அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து கேம் ஆடினாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வெஞ்சன்ஸ்ன்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தை தான் ஏன்னா எனக்கும் பாலாவுக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு நான் எப்பவுமே அவனை அப்படி நினச்சது இல்லை அவனும் என்னை வந்து அப்படி நினச்சது இல்லை வெஞ்சன்ஸ் நோக்கத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேசல அது வந்து கருத்து வேறுபாடு தான் அதே மாதிரி தான் ரம்யா உங்ககிட்டயும் எனக்கு நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு தான் வெஞ்சன்ஸ்னு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு வந்து ஆரி சொல்றாரு எனக்கு என்ன வருத்தம்னா கருத்து மோதல் வந்தால் நீயும் பேசணும் நானும் பேசணும் அதாவது அனிதாவும் பேசணும் நானும் பேசணும் ஃபுல்லா ஆனா வந்து இப்படிதான் பேசணும் இதை தான் பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அது வந்து தப்பா தான் இருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு வந்து ஆரி சொல்றாரு சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆரிக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அனிதா வந்து நம்ம சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கலையோ அவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு தான் வந்து ஆரி நினைச்சிட்டு இருக்காரு சோ தான் வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் போல இருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க